சிங்களம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் கனெக்ஷன் ஷோவில் நிறைய அப்டேட் கொடுத்துறேன். அதே மாதிரி இன்றைக்கும் நான் நிறைய அப்டேட் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, கடைசி அப்டேட் என்னென்னு நான் தெளிவாக சொல்லிடுவேன், ஆனால் நேம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு ரெண்டு பிக்சரை போட சொல்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்களே கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா? போயிடலாமா? சட்டப்பேரவைனாலே அதில் காரசார வாக்குவாதம் வர்றது சகஜம் தானேங்க. அந்த வகையில் சட்டப்பேரவையில் ஒரு வாக்குவாதம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அதுலேயும் முக்கியமாக இந்த கொரோனா சூழ்நிலையில் டாஸ்மார்க்கை திறந்தது ஏன் அப்படின்னு இரு தரப்புக்கும் காரசாரமாக ஒரு வாக்குவாதம் ஒன்று நடந்திருக்கு. அதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, போன வருஷம் மதுக்கடையை திறந்ததால் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார், போராட்டம் ஒன்று நடத்தினார். ஆனால் இப்போது கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்தும் அரசு ஏன் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு. இதுக்கு மின்சார மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை திறக்கலைங்க, கொரோனா தொற்று குறைக்கப்பட்ட மாவட்டங்களில் மட்டுமே நாங்கள் வந்து மதுக்கடைகளை திறந்திருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு காரசாரமாக பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் அது மட்டும் சொல்லலைங்க, தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்கிறதுக்கே நாங்கள் மதுக்கடைகளை திறந்தோம் அப்படின்றதையும் ஒரு பகிரங்கமான பதிலடியாக கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போ டக்குன்னு நம்ம எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜூன் மாதம் 7000 தான் இருந்தது கொரோனா, இப்போது படிப்படியாக வந்து இப்போ ரொம்ப உச்சத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பாருங்கள், மே 7ஆம் தேதி 26,000 தான் கொரோனா தொற்று இருந்துச்சு, எங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ 7000 குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவரும் ஒரு காரசாரமான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு. இப்படியே விவாதம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில், இந்த பாருங்க, உங்கள் ஆட்சியில் நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க, எங்கள் ஆட்சியில் நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த காரசாரமான வாக்குவாதத்தை முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி, யார் பெருசு அப்படின்னு செயலில் செஞ்சு காட்டு அப்படின்றது தான் ஒரு டைலாக் வந்து நமக்கு தோணுது அப்படின்னு தான் சொல்லணும். சட்டப்பேரவையோட 2வது கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்க இந்த நேரத்தில் சட்டப்பேரவையோட 1வது கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டை திமுக மீது வச்சிட்டு இருந்தார். ஆனால் எதுக்குமே அசராம திமுகவும் இப்போ வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரீசன்ட் டைமில் எங்கள் தலைவர்கிட்ட கேட்டாங்க, உங்ககிட்ட அந்த கதாநாயகன் போல புன்சிரிப்பு இருக்குமே, அது எங்கே இப்போ காணோம் அப்படின்னு எங்கள் தலைவர்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு கொடுத்திருப்பது முதல்வர் கிரீடம் அல்ல, முள் கிரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனாலும் சட்டப்பேரவையில் நேற்று நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க, அதுலேயும் முக்கியமாக நீட் தேர்வு கொரோனா பற்றின விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் நயவஞ்சக முயற்சி முறியடிக்க வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சி என்ன அப்படின்னா, காவிரி படுகையை பாலைவனமாக்கும் முயற்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது குறித்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை விரைவில் வரவுள்ள நிலையில் வலுவான விவாதங்களை முன்வைத்து அணை கட்டும் முயற்சிகளை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மாணவர்களுக்குள்ள பெரிய விஷயம் பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எப்போடா திறப்பாங்க அப்படின்னு. தற்போதுள்ள சூழ்நிலையில் பள்ளிகளை திறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இதை பற்றி வி கே பால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டு தடுப்பூசி துரிதப்படுத்தப்பட்டால் மட்டும் பள்ளிகள் திறப்பு குறித்து பேச முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஹாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. இந்த பாடல் வரிக்குரிய, அதாவது இந்த பாட்டை எழுதிய லிரிசிஸ்ட் ஒருத்தருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள். அவருக்கு நம்ம சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவர் வெறும் லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, இப்போ ஒரு அரசியல்வாதியாகவும் இறங்கிட்டார். ஸோ அவருக்கு நம்ம சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்னங்க பார்த்துட்டிங்களா எல்லா அப்டேட்டும்? அந்த கடைசி அப்டேட்டில் நான் யார் நேம் நான் சொல்லவே இல்லை, அதுக்கு ரெண்டு பிக்சரை போட சொல்கிறேன்னு பார்த்துட்டு நீங்களே கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டுறீங்களா?